நெல்லை மாநகராட்சியின் மின்மோட்டார் அறையில் மின்சாரம் தாக்கி 7 வயது சிறுமி பலியான சம்பவத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மின்வாரி அதிகாரிகள் பதவி விலக கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது மண்டல செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். வணக்கம் செந்தில்குட்டி, தற்போது சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பாக நீதி கேட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிப்பண்ணலாம். நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடியது அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதி. இந்த பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் சோனியா தம்பதியினர் இவருடைய 7 வயது மகள் சத்யா வந்து அருகில் உள்ள தச்சனூர் பகுதியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று வந்து இவர் வயிற்றுவலி காரணமாக பள்ளிக்கு செல்லவில்லை. தன்னுடைய சகோதரருடன் அப்பகுதியில் வந்து விளையாடி கொண்டிருந்த நிலையில் விளையாடி முடித்த பின்பு அங்கிருந்த மாநகராட்சி சிறிய நீர்த்தேக்க தொட்டிக்கு கை கழுவுவதற்காக சென்றிருக்கிறார். அந்த குழாயில் வந்து தண்ணீர் வரவில்லை என தெரிகிறது. இதையடுத்து மோட்டார் போடுவதற்காக அருகில் இருந்த மின் மோட்டார் சுவிட்சை அறைக்குள் சென்று கதவை தொட்டவுடன் கதவு வந்து மின்சாரம் கசிவு இருந்திருக்கிறது. இதனால் அந்த சிறுமி வந்து மின்சாரம் தாக்கி அந்த பகுதியிலே துடித்துடித்து இருந்திருக்கிறார். இதையடுத்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து அந்த சிறுமியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆனால் சிறுமி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பாளையங்கோட்டை காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் தற்போது வந்து மின்வாரி அதிகாரிகள் மற்றும் நெல்லை மாநகராட்சி அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாகவே இந்த மின்கசிவு வந்து தடுக்கப்படாமல் இருந்திருக்கிறது என்பதையும் இதை கண்டித்து உடலை வாங்க மறுத்தும் அவருடைய அந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் வந்து நெல்லை மதுரை இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் சாலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியல் இருந்தார்கள். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் வந்து அவர்களை போராட்டத்தை கைவிட முடியும். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நெல்லை மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையை ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருடைய முக்கியமான கோரிக்கையாக அவருடைய வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், சிறுமியின் இழப்பிற்கு வந்து இழப்பீடு வழங்க வேண்டும், மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வந்து இந்த கோரிக்கைகள் தொடர்பாக காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. நெல்லை மாநகராட்சியின் மின் மோட்டார் அறையில் மின்சாரம் தாக்கி 7 வயது சிறுமி பலி. நெல்லை மாநகராட்சியின் மின் மோட்டார் அறையில் மின்சாரம் தாக்கி 7 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார்.